நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவருடைய ஒரு உபதேச கருத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். சம்பவங்களை பற்றி சிந்திப்பது மட்டும் நம்முடைய நோக்கமல்ல. அவர் சொன்னதை கேட்டு அதை புரிந்து கொண்டு நடப்பது என்பதும் நம்முடைய நோக்கம். அவ்வளவு நல்லது இந்த சமூகத்திற்காக அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கோவில்களில் நடக்கின்ற வழிபாடுகள், அதில் பக்தர்களாகிய நம்முடைய பங்களிப்பு, இவைகளை பற்றி ஒரு கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது சொல்லுகிறார். இன்றைக்கு பலர் புதிதாக கோவில் கட்டுகிறார்கள். அப்படி கட்டும் பொழுது ஒரு குருவாக என்னை தேடி வந்து, அந்த கட்டுமானம் இருக்கிறதே அது நல்ல விதமாக வர வேண்டும் என்று என்னிடம் ஆசி கேட்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு எண்ணம் என்று சொன்னால், இந்த நாட்டில் கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் எந்த கிராமத்திற்கு போனாலும் அந்த கிராமத்திலே ஒரு சிவன் கோயில், ஒரு பெருமாள் கோயில், ஒரு எல்லைப்பிடாரி கோவில் அல்லது திரௌபதி அம்மன் கோவில் என்று கோவில்கள் இருக்க காணலாம். அப்படி பார்த்தால் லட்சக்கணக்கான கோவில்கள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆனால் எல்லா கோவில்களிலும் ஆறு கால பூஜை நடந்து விளக்கேற்றப்பட்டு கொண்டாட்டங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. பல கிராமங்களிலே பல கோவில்கள் இடிந்து சீணித்து போய் ஒருவேளை விளக்கு ஏற்றுவதற்கு கூட வழிவகை இல்லாதபடி மூடப்பட்டு கிடக்கின்றன. காலமாற்றம் காரணமாக அந்த ஊரிலே வாழ முடியாமல் அந்த ஊரை விட்டே குடிபெயர்ந்து இன்றைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் பல பேர் போய்விட்டார்கள். அதனால் பல கோவில்கள் இன்றைக்கு தூர்ந்து போய் பாழ்பட்டு கிடக்கிறது. எனக்கு என்ன தோன்றும் என்று சொன்னால், புதிதாக கோவில்களை கட்டுவதை விட இந்த பழைய கோவில்களை புதுப்பித்து இங்கே பூஜை தொடர்ந்து நடைபெறுவதற்கு வழிவகை செய்வதற்கிறது அல்லவா, அதுதான் மிகச்சிறந்த ஒரு செயல் போல எனக்கு தோன்றுகிறது என்று கோவில் கட்டுமானம் குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றவர், அதற்காக புதிதாக கோவில் கட்டக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. கோவில் இல்லாத இடங்கள் என்று இருக்கின்ற இடத்துல புதிதாக கோவில்கள் கட்டப்பட்டு கொண்டாடப்படுவது வரவேற்கத்தகுந்தது தான் என்கிறார். சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், இன்றைக்கு எவ்வளவோ க்ஷேத்திரங்கள், இன்றைக்கு க்ஷேத்திரங்கள் வந்து பெரிய அளவில் மாற்றங்களுக்கு உள்ளாகிவிட்டது. ஒரு கோவில், அதுவும் குறிப்பாக க்ஷேத்திரம் என்று வரும்பொழுது சாநித்தியம் மிக அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், பல்லாயிரம் வருடங்களாக அது இருக்கிறது, ஒரு நாள் கூட தவறாமல் அங்கே பூஜை நடக்கிறது. நம்பிக்கையோடு வருகின்றவர்கள் மட்டும்தான் க்ஷேத்திரத்துக்கு வருகிறார்கள். ஆகையினால் நம்பிக்கை என்பது இல்லாத ஒரு எதிர்மறை மனிதன் ஆலயத்திற்கு வருவதே இல்லை. இப்படி க்ஷேத்திரத்திற்கு வந்து நிறைய சிறப்பு. அதில் அன்றாடம் நடக்க பூஜை நடக்க நடக்க அது வலிமை மிக்கதாக ஆகிறது. அதனால தான் க்ஷேத்திரத்திற்கு நாம் சென்றுட்டு வரும்பொழுது நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு அமைதி சாந்தி, நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாமும் பலிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் இன்றைக்கு நிறைய கெட்டுப்போய் வருகின்றன. ஒரு ஆலயம் இருக்குமிடம் மிக தூய்மையாக இருக்க வேண்டும், சுற்றுச்சூழலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுகின்றவர்கள் குளித்துவிட்டு மிகுந்த, அதாவது உடல் அழுக்கு உள்ள அழுக்கு ரெண்டுமே இல்லாமல் தூய்மையான உள்ளத்தோடு பக்தி பரவசத்தோடு கோயிலுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கு பல க்ஷேத்திரங்கள் கோவிலை சுற்றி கோவிலுக்குள்ளேயே இன்றைக்கு வந்து வர்த்தக நோக்கோடு நிறைய கடைகள் வந்துவிட்டன. அதில் வியாபாரம் வந்துவிட்டது, பலவிதமான வியாபாரம். பூஜைக்கான பொருட்கள் வியாபாரம் மட்டுமல்ல, நிறைய புத்தகங்கள் விற்கிறோம், படங்கள் விற்கிறோம். அதற்கு பிறகு நிறைய குட்டி குட்டி கலைப்பொருட்களை வியாபாரம் செய்கிறோம். அப்புறம் அப்படியே அதை தொட்டு துணிமணி என்று ஒரு வர்த்தக சூழ்நிலை கோவிலை சுற்றி பெரிய அளவில் வந்துவிட்டது. கோவிலை மையமாக வைத்து ஒரு வியாபாரம்,
அந்த வியாபாரத்தில் வருகின்ற லாபத்திலே தான் கோவிலில் வேலை பார்க்கின்றவர்களுக்கு சம்பளம் மற்றதெல்லாம் என்று கோவில் என்பது பக்திக்குரிய இடமாக பிறருக்கு நலம் தருகின்ற இடம் என்பது போய் கோவில் என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு தொழிற்சாலை போல, அதாவது அதில் அங்கேயும் பணத்தை நாம் வந்து உற்பத்தி செய்யலாம். தொழிற்சாலையில் எந்திரம் இருக்கும், கோவிலில் சுவாமி இருக்கார், அவ்வளோதான். எந்திரத்தை இயக்கினால் பொருள் தரும், அந்த பொருளை விற்றால் பணம் வரும். இங்கே கோவிலுக்கு வந்துட்டு போனாலே உண்டியலில் போடுற பணத்தில் இருந்து இன்றைக்கு நிறைய சிலாவணி. கோவிலுக்கு வந்து இன்றைக்கு பிக்னிக் வருவது போல் இன்றைக்கு பலர் கருதி கொண்டு வருகிறார்கள். பிக்னிக் என்பது கால நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் பொழுதை கழிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இளம் பிராயத்தில் ஒரு முறை ரெண்டு முறை போகலாம், தப்பு இல்லை, அது எப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக. அல்லது கடினமாக உழைத்தவர்கள் ஒரு இளைப்பாறுதலுக்காக செல்லலாம், ஆனால் அது இயற்கை சார்ந்த இடமாக இருக்கணும். ஆலயங்களுக்கு பிக்னிக் வருவது என்பதெல்லாம் வந்து ஆலயத்தினுடைய சாநித்தியத்தை குறைக்கின்ற ஒரு விஷயம். அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டை போடாமல் வரணும், குளித்து விட்டு வரணும், தீட்டு இல்லாமல் வரணும் என்று. இன்றைக்கு பல பெண்கள் வீட்டிலேயும் தீட்டை அனுஷ்டிப்பதில்லை, கோவிலிலேயும் அதை பின்பற்றுவதில்லை. இதன் காரணமாக அங்கே பூஜா சக்தியாலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதே, அதற்கு குந்தகம் ஏற்பட்டு அது குன்றி போகிறது. அதனால் ஆலயத்தையும் ஆலய சூழ்நிலையையும் நாம் வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது படாடோபம் கூடாது. ஆலயத்தில் வந்து நாம் யார் என்பதை விட நம் பக்தி மட்டும்தான் ரொம்ப பெரியது. தன்னை வெளிக்காட்டி கொள்வதோ, அங்கே போய் சத்தம் போட்டு பேசுவது, முதல்ல போய் பார்க்குறேன் எனக்கு தான் முன்னுரிமை என்பது போல அகங்காரமாக நடந்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப தவறு என்று ஆலயத்தை தொட்டு ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இடத்திலே உரை நிகழ்த்தும் பொழுது இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். எந்த கருத்தையாவது நம்ம மறுக்க முடியுமா? எல்லாமே எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இல்லையா? தொடர்ந்து குருவே காம கோடி குருவே.